தொடர்ந்து சொல்றது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு, பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி. தேர்தலுக்காக அல்ல, வாக்கு வங்கிக்காக அல்ல, மக்களை காப்பதற்கு நாங்கள் போராடுறோம். இது எல்லாரும் நண்பர்களுக்கும் தான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும். இளைய தலைமுறை வீணா போயிட்டு இருக்குது, மாணவர்கள் வீணா போறாங்க. இதுல இருந்து காக்கணும், மீட்டெடுக்கணும்னு சொன்னா போதைப் பொருளை ஒழிக்கணும், டாஸ்மாக் கடையை மூடணும். தெளிவா இந்த பேட்டி முழுமையாக வெளிப்படுத்து. விஷச்சாராய நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சட்டப்பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.